அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் 28ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி வினா வங்கி தயாரிக்கும் பணியில் பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டுள்ளது. கொரோனா காரணமாக கடந்த 10 மாதங்களுக்கு பின் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 35% முதல் 40% வரை பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மாணாக்கர்கள் எளிமையாக படிக்கும் வகையிலும் பாடவாரியாக நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்களை கொண்டு குறைக்கப்பட்ட பாடங்களிலிருந்து வினாவங்கி தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது என்றும் அனைத்து பாடங்களுக்கும் தலா 200 கேள்விகள் அடங்கிய வினாவங்கி உருவாக்கப்படுவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் காவல்துறையினர் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். நாளை மறுநாள் கொண்டாடப்படும் 72வது குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவுள்ளார். இதற்காக காவல்துறை ஊர் காவல்படை வீரர்களின் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஹிந்துவாகவே வாழ்ந்தார் என அவரது மகள் அனிதா போஸ் தெரிவித்துள்ளார். நேதாஜியின் 125வது பிறந்தநாளை ஒட்டி ஜெர்மனியில் இருந்து அவர் வெளியிட்ட வீடியோவில் தனது தந்தை ஹிந்து மதத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தாலும் மாற்று மத நம்பிக்கைகளை மதித்தவர் என்பதால் இந்திய தேசிய ராணுவத்தினராலும் உறவினர்கள் நண்பர்களாலும் போற்றப்பட்டார் என்றும் கூறினார். குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்த காவல்துறையின் அனுமதி கிடைத்ததை அடுத்து ஏராளமான விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்துள்ளனர். குடியரசு தினத்தன்று டெல்லிக்குள் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு டிராக்டர் பேரணி நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். அவர்களுடன் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய டெல்லி காவல்துறை டிராக்டர் பேரணியை நடத்திக் கொள்ள நேற்று அனுமதி வழங்கியது. இதையடுத்து டெல்லியின் காசிப்பூர், சிங்கு மற்றும் திக்ரி எல்லை பகுதிகளிலிருந்து டிராக்டர் பேரணி தொடங்க உள்ளது. இதற்காக பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் டிராக்டர்களில் டெல்லி நோக்கி படையெடுத்துள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களில் எங்கெல்லாம் பிரச்சினைகள் உள்ளதோ அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாமின் கோக்ராஜ்கர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் மேற்கொண்ட முயற்சியால் 8 கிளர்ச்சியாளர்கள் குழுக்களைச் சேர்ந்த 700 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து அமைதி வழிக்கு திரும்பியுள்ளதாக கூறினார். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி மகாராஷ்டிராவில் விவசாய சங்கங்கள் சார்பில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. நாசிக் நகரில் இருந்து மும்பையை நோக்கி ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். அகில இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று முழக்கமிட்டனர்.